हेलो व्यूवर्स वेलकम टू उंडु मैगल चैनल नाम इप्पा पाका पोरदु मुल्लंगी सांबार इदुक्कु तेवैयाना पोरुट्कल मुल्लंगी चिन्ना तुंडु इंजी पोडिया नरुक्कियदु पूंडु ओरु मूणु वेंगायम चिन्ना वेंगायम ओरु पत्तु ओरु पेरिया तक्काली वेग वैत्त पर्प्पु ओरु कप सांबार पोडि मूणु स्पून தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை புளி ஒரு எலுமிச்சை அளவு கரைச்சி ஒரு கிண்ணத்துல வச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க அடுப்புல ஒரு கடாயை வச்சிங்க அதல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு पड़िया नरकी इंजी तुंड पोट्टु नल्ला वरुक्कणुंग अदुल अडुत्तु मुल्लंगीय कट पण्णि वेच्च मुल्लंगी अदुल पोट्टु नल्ला वरुत्तुकणुंग इंद इंजी पोडुरदाल अंद मुल्लंगियोड वासनै इल्लाम इरुक्कुम मुल्लंगिक्कुन्नु ओरु स्मेल इरुक्कुम अदु इल्लाम इरुक्कुम अदुक्काग इंजिय पोट्टु इदुल वदक्करदुंग இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தப்புறம் இந்த கலர் வரணும்ங்க வதங்கன அப்புறம் தனி எடுத்து வச்சிக்கணும் இப்போ கடாயை வச்சி அதல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டு நீளமா நறுக்கணும் நாலு பூண்டு பல்லு அத போட்டு அதல வதக்கணும்ங்க அடுத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டா நல்ல வாசமா இருக்கும் சாம்பார் இப்ப போட்டு எல்லாம் ஒண்ணா போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும் கொஞ்சம் வதங்கியதும் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய தக்காளி ஒன்னு பொடியா கட் பண்ணி போட்டு அதையும் இதோட போட்டு நல்லா வதக்கணும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க அந்த தக்காளி நல்லா கரையறதுக்காக உப்பு போட்டு நல்லா வதக்கணும் அடுத்து வதக்கி வச்ச அந்த முள்ளங்கியையும் போட்டு இந்த வெங்காயத்தோட வெங்காயம் தக்காளியோட அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் வேகறதுக்காக 2 டம்ளர் தண்ணி ஊத்துனங்க ஊத்திட்டு நல்ல கரண்டில நல்ல கலக்கி விடுனங்க எல்லாம் இப்ப மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போடணும் ஏற்கனவே பருப்புல கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சு வச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் போடணும் சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறணும் காய் வேகறதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும் இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா அத கரண்டில கலக்கி விட்டுட்டு
தட்டு போட்டு மூடி வைக்கணும் காய் வேக விடணும் கொஞ்ச நேரம் இப்ப காய் வெந்த அப்புறம் இந்த வேக வச்ச பருப்பு தண்ணியை அதல ஊத்தி கலந்து விடணும் எல்லாம் ஒண்ணா சேர்த்து நல்லா ஒரு கொதி வர வரலாம் கொதிக்க வச்சிட்டு அடுத்து புளி தண்ணியை ஊத்துனங்க ஊத்தி அதுவும் நல்லா ஒரு கொதி வரணும் வந்த அந்த பச்ச புளியோட பச்ச வாட எல்லாம் போகணும் இப்ப நல்லா கொதிச்சிருக்குங்க அடுத்து இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும் ஒரு கரண்டில எண்ணெய் ஊத்தி கடுகு ஒரு அரை ஸ்பூன் போடணும் கடுகு வெந்தயம் உளுந்து சீரகம் எல்லாம் போட்டு அரை அரை ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயில நல்லா கடுகு வெடிக்க விடணும் கடுகு நல்லா வெடிச்ச அப்புறம் தான் காஞ்ச மிளகாய் ரெண்டு போடணும் அடுத்து கருவேப்பிலை போடணும் கொஞ்சம் பெருங்காயம் போடணும் போட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதை எடுத்து அப்படியே சாம்பார்ல கொட்டிட வேண்டியதாங்க கொட்டிட்டு நல்லா இன்னொரு வாட்டி கிளறி விடணும் அந்த சாம்பார் மீதி இருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையும் அதுல தூவிட்டு நல்லா ஒரு கொதி கொதிச்சதும் எடுத்து ஒரு பவுல்ல ஊத்தி சர்வ் பண்ணலாங்க இப்போ முள்ளங்கி சாம்பார் ரெடி செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க உண்டு மகிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க